Hi, welcome to Hara Tailors. Lockdown tailoring classes for student அப்படிங்கற பகுதியில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வாஷிங் மெஷினுக்கு கவர் எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி என்னென்னக்கெல்லாம் கவர் ஸ்டிட்ச் பண்ணிருக்கோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மிக்ஸிக்கு கிரைண்டருக்கு கிரைண்டருக்கா தச்சிருக்கோம். ஆனா நம்ம வீடியோ போடல. வீடியோ போட்டது வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸி அயன் பாக்ஸ் மிஷின் இதுக்கெல்லாம் நம்ம கவர் ஸ்டிச் பண்ணிருக்கோம். ரெண்டு மூணு சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு கவர் இருந்தா கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டிச் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா தனியா இதுக்குன்னு மெட்டீரியல் எடுக்க போறது கிடையாது. ஓகேவா? முதல்ல போய் வாஷிங் மிஷினை அளந்துட்டு போறோம். இப்ப நம்ம வாஷிங் மிஷின் பாத்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக். ஓகேங்களா? இது எப்படி அளக்குறோமோ அதே மாதிரி அவங்கவுங்க வாஷிங் மிஷினை அதே அந்த மெத்தட்லயே அளந்துக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம இதுக்கு தனியா துணி எதுவும் இல்லாம ஒரு சாரி, இந்த சாரியில் வச்சுதான் எப்படி நம்ம கவர் தைக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? இது கூட வந்து பாத்தீங்கன்னா 4 mm உள்ள ஸ்பாஞ்ச் 2 sheets வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஒரு சாரியும் 4 mm உள்ள ஸ்பாஞ்சும் 2 sheets வாங்கியிருக்கேன். அப்போதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் ஸ்பாஞ்ச் கிடைக்கல அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாரிலேயே ஃப்ரில் வைக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து டேபிள் கிளாத்துக்கு ஃப்ரில் வச்சு ஸ்டிச் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? அது மாதிரி ஃப்ரில் வச்சும் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஸ்பாஞ்ச் வாங்கியிருக்கிறதுனால இது வச்சு பண்ணோம்னா ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம கவர் போடும்போது ஈஸியாக இருக்கும். வளவலன்னு இல்லாமல் நம்ம கவர் போடவோ எடுக்கவோ ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ முதல்ல போய் நம்ம வாஷிங் மிஷின் பார்த்துட்டு வந்துடுவோம். வரீங்களா? வாங்க பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் வாஷிங் மிஷின். ஏற்கனவே வச்சுருந்த வாஷிங் மிஷினோட ஷேப் வேறு மாதிரி இருக்கும். இப்போ அந்த வாஷிங் மிஷின் போயிடுச்சு அப்படின்றதுனால புது மிஷின் வாங்கியிருக்கேன், செமி ஆட்டோமேட்டிக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா பால்கனியில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த பால்கனியில் வந்து இதுக்காக தனி கரண்ட்டை சப்ளை கொடுத்து தண்ணி போகிறதுக்கெலாம் வசதி பண்ணியிருக்கோம். சரி அருணி, இப்போது இந்த வாஷிங் மிஷினை நம்ம கவர் தைக்கணும்னா நீங்கள் எந்தெந்த அளவுகள் எடுப்பீங்க? மேலே இருக்க அந்த ரெக்டாங்கிளோட லென்த்து பிரெத்து அளந்துட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிறத இது அளக்கணும். ரெட்டங்கள் அளந்துட்டு அதோட உயரம் உயரம். ஓகேங்களா? இந்த மூணு அளவு தேவை. இப்போ இந்த வாஷிங் மிஷினோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 inches ரெட்டாங்கிள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 23 inches, லென்த் வந்து அதாவது மிஷினோட உயரம் வந்து 40 inches. இப்போ நம்ம வாஷிங் மிஷின் அளந்தோம் இல்லையா? மூணே மூணு அளவு தான் அளந்தோம். அதாவது மேலே இருக்க அந்த ரெட்டாங்கிள் வாஷிங் மிஷினோட உயரம் அளந்தோம் இல்லையா? இப்போ இதே மாதிரி தான் அவங்கவுங்க வாஷிங் மிஷினை அளந்துடணும். அளந்துட்டு எக்ஸ்ட்ராவா 1 inch எல்லா இடத்துலையும் எக்ஸ்ட்ராவா சேர்க்கணும். இப்போ உயரம் 40 inches பிளஸ் 1 inch எக்ஸ்ட்ராவா 41. அதே மாதிரி இந்த ரெட்டாங்கிள் ஒரு பக்கம் வந்து 34 வந்தது, ஒரு பக்கம் வந்து 23 வந்தது இல்லையா? 34 கூட பிளஸ் 1 inch, 23 கூட பிளஸ் 1 inch. இது எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னா நம்ம கரெக்டான பாடி மெஷர்மெண்ட் தான் அளந்தோம். நம்ம கவரை போட்டுட்டு எடுக்கும்பொழுது அதே மாதிரி ஸ்டிச்சிங்கான துணியும் விடணும் இல்லையா? அதுக்காக 1 inch நம்ம விட்டோம்னா நம்ம கவரை போட்டுட்டு எடுக்கும்பொழுது ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம எத்தனை கிளாத் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல இருக்க ரெட்டாங்கிளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கிளாத் எப்படின்னா 34 inch நீளம், 23 inch அகலத்துக்கு நீங்கள் வந்து ஸ்பாஞ்சில் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு சாரியை மேலே கீழே வச்சுட்டு குல்ட்டிங் பண்ணிடுறோம். இப்போ மேலே இருக்க ஃபர்ஸ்ட் பீஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இதுவே நீங்கள் ஃபில் வைக்கிறதாக இருந்தால் நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே அந்த 4 pieces ஃபில் வச்சு நீங்கள் அப்படியே போட்டுடலாம் வாஷிங் மிஷினுக்கு. இப்போ நம்ம ஸ்பாஞ்ச் வைக்கிறதுனால 4 pieces பீஸையும் தனித்தனியாக தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ரெக்டாங்கிள் வந்து ஒரு பக்கம் 23 inches வந்தது இல்லையா? வாஷிங் மிஷினோட லென்த் எவ்வளோ? 40 inches. அப்போ வந்து இந்த அகலம் வந்து 24 பிளஸ் 1 inch சேர்த்தா 24, இதுல 1 inch சேர்த்தா 41. 24 41 inches ரெண்டு பீஸ் எடுக்கணும் ஸ்பாஞ்சில். அதே மாதிரி 34 கூட பிளஸ் 1 சேர்த்தா 35, அப்புறம் 41 inches அது ரெண்டு பீஸ் எடுக்கணும் ஸ்பாஞ்ச். ஓகேவா? மொத்தம் 5 pieces, மேல் டாப்புக்கான ஒரு பீஸ், 4 pieces சுத்தி ஒரு ஒரு பீஸா சேர்த்து 4 pieces சேர்த்து 5 pieces. ஓகேவா? இப்ப இதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்பாஞ்ச் கட் பண்ணிட்டு சாரியில் மேலே ஒரு பீஸு கீழே ஒரு பீஸ் வச்சுன்னு 4 pieces அவுட்டர் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிட்டு சென்டரில் இப்போ இது பெரிய கிளாத்து பெரிய மிஷினுக்கு பண்ணுறதுனால 2 inches ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து குல்ட்டிங் உள்ள தையல் போட்டுடுங்க. தையல் போட்டதுக்கப்புறமா அதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ உங்களுக்கு குல்ட்டிங் தான் வேலை. ஓகேங்களா? ஸ்பாஞ்ச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் ஒரு 10 months கேப் வந்துருச்சு இல்லையா? அதனால சொல்கிறேன் ஸ்கேல் வச்சு மார்க்கர் வச்சு உபயோகப்படுத்துங்க. அதே மாதிரி கிளாத் வந்து பண்ணா ஸ்பாஞ்ச் நீங்க கட் பண்ணிட்டு கிளாத்துக்கு மேல வச்சு பின் பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணுங்க. ஓகேங்களா? கட் பண்ணிட்டு இப்ப குல்ட்டிங் பண்ணி காமிக்கிறீங்களா? வாங்க போலாம். ஓகே, இப்ப எல்லாமே வந்து குல்ட்டிங் பண்ணிட்டீங்களா? சென்டர் பீஸ், 2 அகலமான சைடு பீஸ், 2 அகலம் கம்மியான சைடு பீஸ். எவ்வளவு இன்ச் அகலம் வச்சீங்க நீங்க? 3 inches. 3 inches அகலமா? ஓகே.
ஓகே, இது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நாலு பீஸ் இருக்கு இல்லையா, இந்த நாலு பீஸை ஃபஸ்ட்டு ரெண்டு சைடு பீஸ் மட்டும் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணணும். இதில் ஒரு மெத்தட் இருக்குது, என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிப் வைக்கிற மாதிரி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் பீஸ் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் பீஸில் இந்த ஒரு இல்லையா, இந்த ஒரு பீஸை ஜாயின் பண்ணிடணும். அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மூணு பீஸை சைடை மட்டும் ஜாயின் பண்ணிட்டு, இந்த பா மாதிரி வருது இல்லையா, இந்த பா மாதிரிதில் ஜிப் வைக்கலாம். ஆனால் ஜிப்பு வச்சாலும் நம்ம வாஷிங் மிஷின் போடும்போது அந்த ஓஸ் பைப் எடுத்து இது பண்ணுறதுக்கு துணி எடுத்து தானே ஆகணும். அதனால் நம்ம இப்போ ஜிப் வைக்க போகிறதில்ல, இந்த மெத்தடில் வைக்கலான்றதுக்காக சொல்ல வரேன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த அகலமான பீஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த பீஸோட மெயின் பீஸ் இருக்குல்ல, இந்த மெயின் பீஸ்க்கு மேலே இப்படி போடுங்க அந்த அகலமான துணிங்க, பின்பக்கமாக திருப்பி, அதாவது உள்ளே இருக்க லைனிங் தான் பிரைட்டாக தெரியுது. ஓகே, இப்போ வந்து வைங்க, சரியா வைங்க. ஓகே சூப்பர். இப்போ வந்து இந்த ஓரத்தை முதல்ல தச்சுட்டு ரெண்டு தையல் போட்டுட்டு திருப்பிக்கோங்க. அப்படி திருப்பினோன்னு அது ஜாயிண்ட் ஆயிடுதா, அதே மாதிரி அந்த சைடு எப்படி ஜாயின் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த சைடை இப்படி மேலே போட்டுட்டு இந்த சைடும் ஜாயின் பண்ணி பண்ணிடணும். இப்போ நீட்டாக ஒரு பீஸ் வந்துடுது இல்லையா, அதுக்கப்புறமா இந்த சென்டர் பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சென்டர் பீஸை இதுக்கு மேலே இப்படி வச்சு இதையும் தச்சு இப்படி திருப்பிக்கணும். என்ன ஆகும், இந்த அஞ்சு பீஸும் கண்டினியூவாக வந்துடும், சென்டரில் ஒரு பீஸ் நாலு பீஸும் கண்டினியூவாக வந்ததுக்கப்புறமா இந்த ரெண்டு சைடு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். நாலு பக்கமும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஓகே, இந்த நாலு பக்கத்தோட இந்த பீசஸ்லேயும் வந்து பைப்பிங் வச்சுருக்கீங்க பிசுறு வராமல் இருக்கிறதுக்கு. ஓகே, இப்போது இதை எப்படி சைடு ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுங்க. இந்த பீஸை வந்து இந்த பீஸ்க்கு மேலே வைக்கணும், அதாவது வச்சுட்டு இந்த ஃபோல்டிங். ஆ ஓகே, அப்படியே லாஸ்ட் இருக்கும் அந்த கரெக்டாக பைப்பிங். சப்போஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு அரை சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் முன்ன பின்ன இருந்ததை எந்த பீஸ் அதிகமாக இருக்கோ அது ஒரு ஃபோல்டிங் வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இந்த கார்னர் எப்படி நீங்கள் சைடு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் அந்த மூணு பக்கமும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும். ரெண்டு ரெண்டு தையல் போடுங்க, போட்டால் நமக்கு மிஷின் கவர் ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்துடுறீங்களா? இப்போ இதை நம்ம மிஷினுக்கு கவர் போட்டுட்டோம் இல்லையா, எக்ஸ்ட்ராவாக ஒன் இன்ச் வச்சோம் பார்த்தீங்களா, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நீங்கள் எடுக்கும்பொழுது எடுங்க, தூக்குங்க அப்படியே, ஈஸியாக வருதா, திருப்பி போட்டுருங்க அப்படியே. அதுக்காக தான் நாலு பக்கமும் நம்ம ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சதுக்கான காரணம். அதே மாதிரி கீழே பாருங்கள், கடைசி வரைக்குமும் உங்களுக்கு இருக்குது. தண்ணி கிண்ணி எதா பட்டால் கூட, ஏன்னா நம்ம பால்கனில் வைக்கிறதுனால மரசாரில் எதா பட்டால் கூட நமக்கு வந்து மிஷின் பாழாகாது. ஓகேங்களா, இல்லை இன்னொரு மெத்தடும் பண்ணலாம். இப்போ வந்து கிளாஸ் ஷீட் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் ஷீட் கூட நம்ம இதோட வச்சு ஓரம் தச்சுனா கூட அந்த ஈரம் வந்து உள்ளே போகாது, சேஃபாக இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக சன்லைட்டில் இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மிஷின் வந்து சீக்கிரமாக பாழடைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். இப்போ இந்த மிஷின் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான், அது ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அளந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே வியர்ஸ், நீங்களும் வீட்டில் இருக்க வாஷிங் மிஷினுக்கு இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சர் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ. Thank you.